வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கே அன்பான வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது முக்கியமான தகவல் தான், மிக எளிமையான ஒரு பரிகாரம். தீராத நோய்க்கு ரெண்டே பொருளை வச்சு ஒரு எளிமையான பரிகாரம் தான் சொல்ல போறேன். முன்னிருந்த காலத்துல நம் முன்னோர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, தீராத ஏதாவது ஒரு வயிற்று வலி ஆகட்டும், ஏதாவது ஒரு கட்டி உடம்புல ஏற்பட்டுச்சுன்னா உடனே வந்து அவங்கள கோவிலுக்கு அழைத்து சென்று திருஷ்டி சுத்தி போடுற வழக்கம் வந்து முன்ன இருந்த காலத்துல எல்லாம் இருந்துச்சு. இப்ப வந்து அது மிகவும் குறைந்து கொண்டே வருகின்றது. இறைவன் மேல பாரத்தை போட்டு அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதும் அந்த பொருள் கரையிற மாதிரி அவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நோயா இருக்கட்டும் அப்படியே கரைஞ்சிருதுன்னு நிறைய பேர் சாஸ்திரத்துல எழுதியிருக்காங்க. ஸோ இப்ப அந்த பரிகார முறையை பற்றி தான் சொல்ல போறேன். உங்களுக்கு தீராத வயிற்று வலி ஆகட்டும், ஏதாவது ஒரு நோய் கட்டி சம்பந்தப்பட்டது ஏதாவது இருந்துச்சு, நீங்க பாத்திருப்பீங்க இப்போ இருக்க காலத்துல கூட கோவில் பேக் சைட்ல வந்து இந்த கல்லுப்பும் மிளகும் வந்து கொட்டி வச்சிருப்பாங்க. தலைய சுற்றி சுற்றி அங்க போட்டு வச்சிருப்பாங்க, குமிச்சு வச்சிருப்பாங்க கோவில் பின்புறம் பாத்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்க ஸோ அந்த மாதிரி பண்றது வழக்கமா இருந்துட்டு இருக்கு. ஆனா நான் இப்போ சொல்ல போற பரிகாரம் வந்து யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்க போகக்கூடிய ஒரு கோவில்னு எடுத்தோம்னா பெருமாள் கோவிலா இருக்கலாம், இல்ல முருகர் கோவிலா இருக்கலாம், இல்ல சிவன் கோவிலா இருக்கலாம். அந்த கோவில்ல கண்டிப்பா குளம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கோவிலை ஃபர்ஸ்ட் தேடிக்கொள்ளுங்க. கோவில் கிடைச்சதும் இப்ப அடுத்து நீங்க வாங்க வேண்டிய பொருள்னு கேட்டீங்கன்னா குண்டு வெல்லம். குண்டு வெல்லமும் கல்லுப்பும் தான் வாங்க போறீங்க. ஸோ இது ரெண்டத்தையும் வாங்கிட்டு என்ன செய்யணும்னா அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவரை அழைச்சிட்டு போங்க. ஸோ நோயினால் பாதித்தவர் என்ன, அவருக்கு அவரே சுத்தி போட்டுக்க கூடாது. ஸோ கண்டிப்பா இன்னொருத்தர் தெரிஞ்சவரா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல உறவினரா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் அவர் கூட போங்க. அந்த குளக்கரைட்ட நின்றுட்டு வலதுபுறம் மூன்று சுத்தையும் அந்த ரெண்டு பொருட்களையும் கையில எடுத்துக்கோங்க. இடதுபுறம் மூன்று சுத்தும் சுத்திக்கோங்க. வலமும் இடமும் மூன்று மூன்று சுத்தா சுத்திட்டு அவங்கள குளத்துல போய் அதை கரைச்சிருங்க. அந்த பொருட்களை கரைக்க சொல்லிருங்க அவங்கள. ஸோ அந்த பொருட்கள் கரையிற மாதிரி அவங்க உடம்புல இருக்க நோய் அப்படிங்கிறது அப்படியே கரைஞ்சிட்டு வருமா. ஸோ இது பார்த்தோம்னா முன்னிருந்த முன்னோர்கள் எல்லாமே இது வந்து பண்ணிட்டு வந்தது. இந்த பரிகார முறைங்கிறது நிறைய பேருக்கு குணம் அடைஞ்சிருக்கு இந்த பரிகாரத்தின் மூலம். தீராத வயிற்று வலி, தீராத ஸ்கின் அலர்ஜி பிரச்சனைகள், தீராத கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஆகட்டும், இது அனைத்துமே வந்து தீரக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த பரிகாரத்தை ஒரு முறை செஞ்சு பாருங்க. நான் சொன்னதை கவனத்துல வச்சுக்கோங்க. ரெண்டே ரெண்டு பொருள், வலது புறம் மூன்று சுத்து, இடது புறம் மூன்று சுத்தா சுத்தணும். தண்ணி குளத்துங்கரை தண்ணீர்ல அதை கரைச்சு விடணும். அப்படியே கரைச்சு விட்டுட்டு சுவாமி அதுக்கப்புறம் தான் தரிசிக்கணும். சுவாமி கும்பிட்டுட்டு அந்த சன்னிதானத்தை மூன்று முறை சுற்றி வலம் வந்து கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்துட்டு இருந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ளேயே ஆரோக்கியத்துல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உண்டாக கூடும். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவாக இருக்குன்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.